பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 24ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 12ஆம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு சுப முகூர்த்த தினம். பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அனைத்து சிவாலயங்களிலும் நந்தியம் பெருமான் வழிபாடு அபிஷேக ஆராதனை நடைபெறும். நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் பொழுது அதை காண்பதும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் என்பது ஐதீகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி புதன், கும்பத்தில் சூரியன் சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் வருகையால் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும். வாகனங்களின் மூலம் லாபம் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. கொடுக்க பழகுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். மேஷராசி அன்பர்கள், இந்த வாரத்தில் 7 நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த நாளில் துர்கை அம்பாளுக்கு நெய்தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய சாலச்சிறந்த விஷயம். உங்களுடைய தடங்கல்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய முயற்சிகள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நீங்கள் நினைத்தது போல் நடக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பகைமை குறையும். மற்றவர்கள் கூறும் கருத்துகளில் உண்மை நிலையை அறிந்து முடிவெடுப்பது சாலச்சிறந்தது. மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். மிதுனராசி என்பர்கள், அனுதினமும் பெருமாளை தொழுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், இழுபறிகள் குறையும். கடகராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் எண்ணிய வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். தொழிலில் நண்பர்களின் ஒத்துழைப்பின் மூலம் லாபம் ஏற்படும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நன்மையான நாள். கடகராசி என்பர்கள்,
இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான பலன்களை அடைவீர்கள், நிறைய லாபங்களை சம்பாதிப்பீர்கள். அக்கா தங்கை அண்ணன் தம்பிகளுக்கு உதவுங்கள், உங்களுடைய குடும்பம் க்ஷேமமாக இருப்போம். உணவழியுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ திசை மேற்கு எண் 3, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மன மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். மனதில் பலதரப்பட்ட எண்ணங்களின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப உயர்வும் பொறுப்புகளும் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு இது அது அற்புதமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும், பயம் வேண்டாம். சிம்மராசி அன்பர்கள், கோபத்தை குறைத்து கொள்வது சாலச்சிறந்தது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்தாலும் சில ஊடல்களும் இருக்கும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதிர்ஷ திசை வடக்கு எண் 9, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னியாராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் மற்றும் இன்னல்கள் குறையும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவும் மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அதிர்ஷ திசை கிழக்கு எண் 6, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகளவில் கிடைக்கப் போகிறது. நீங்கள் நினைத்தது இன்று நடந்தேறும். துலாம் ராசி அன்பர்களே, தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத பயணங்களின் மூலம் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையளிக்கும். துலாம் ராசி அன்பர்கள், இன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தடையும். அதை நீங்கள் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்களா? அது ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் நீங்கள் இன்றைக்கு வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ திசை வடக்கு எண் 2, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து வர விரைவில் விவாகம் நடைபெறும். விருச்சிக ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலம் சுப விரயங்கள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வீட்டு தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், இந்த மனை தொடர்பான பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிடும். இதற்கு மேல் உங்களுக்கு உண்டான சொத்துக்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வது சாலச்சிறந்தது. அதிர்ஷ திசை தெற்கு எண் 5, விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும்.
மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தது போலவே நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். தனுசு ராசி என்பவர்கள் 99% எல்லாமே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாள். இன்றைக்கு வெகு நாட்களாக விற்காத உங்கள் நிலம் இன்றைக்கு விற்பதற்கு முடிவெடுத்து விடுவீர்கள். அதுவும் இல்லாமல் விற்பனை ஆகிவிடும், கவலை வேண்டாம். அதிச திசை தெற்கு எண் 8 மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் நினைத்த தொகையை விட அதிகமாக ஒரு தொகை உங்களை வந்தடையும் அந்த இடத்தின் மூலமாக. மகர ராசி அன்பர்களே, மனதில் புதிய ஆசைகள் தோன்றும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் மேன்மையான வாய்ப்புகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. காதல் திருமணம் கைகூடும். அதிர்ஷ திசை வடக்கு எண் 2 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். கும்பராசி என்பர்களே, எதிர்பார்த்த தனவரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் கூட அலைச்சல்களுக்கு பின்பே நிறைவேறும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கும்பராசி என்பர்கள் தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் உள்ள பழுதுகளை சீர் செய்து விடுங்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் திடீரென்று ஏற்படும், அதாவது ஒரு மிகப்பெரிய தொகை ஏற்படும். அவரவர் தகுதிக்கேற்ப தொகை ஒரு இழப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இப்பொழுது புரிதல் உண்டாகும், ஆனால் ஊடல்கள் சிறிது சிறிது ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். மீனராசி என்பர்களே, எந்த ஒரு செயலையும் உற்சாகத்தோடு செயல்பட்டு எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். மனதில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உயர் அதிகாரிகளின் மூலம் செய்யும் முயற்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய மனதை யாராவது புண்படுத்தியிருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் என்ன தண்டனை வழங்கப்படுமோ அந்த தண்டனை கடவுள் வழங்குவார். மீனராசி என்பவர்கள் பொதுவாக 90% நியாயமானவர்கள். அவர்களுடைய மனது பாதிக்கப்பட்டால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.